நம்ம எல்லோரும் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ரி மூவிஸ் இல்லைனா சீரீஸ் பார்த்துருப்போம். ஆனால் நீங்கள் யாராவது அமானுஷ்யங்கள் பற்றின டாக்குமெண்ட்ரிஸ் பார்த்துருக்கீங்களா? இதுவரை நான் பார்த்ததில்லை. காரணம் பயம். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா பேய் படம் பார்க்குறதுக்கு பயப்படுற நிறைய பேர் பேய் கதை கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ரீசெண்டாக நான் படித்த ஒரு பேரானார்மல் டாக்குமெண்ட்ரி சீரீஸ் பற்றி தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட பேச போகிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மலர். நான் இன்றைக்கி பேச போகிற டாக்குமெண்ட்ரி சீரீஸோட பேர் பேரானார்மல் விட்னஸ். பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பேரானார்மல் ஆக்டிவிட்டீஸ் தான் இந்த சீரீஸோட ஜானர். ரியல் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் என்ற ப்ரொடக்ஷன் கம்பெனி பேரானார்மல் விட்னஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸில் எடுத்திருக்காங்க, பட் இதை யுனைடெட் கிங்டம்லேயும் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸில் மொத்தம் 5 சீசன் இருக்குது, டோட்டலாக 64 எபிசோட்ஸ் இருக்குது. இது ஒரு ரீக்ரியேட்டட் சீரீஸ். இந்த சீரீஸை டாப் 10 ஒரிஜினல் சீரீஸ்லேயும் ரேங்க் பண்ணியிருக்காங்க. பேரானார்மல் விட்னஸோட ஃபர்ஸ்ட் சீசனில் 6 எபிசோட்ஸ் இருக்குது. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் செப்டம்பர் 7, 2011 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஹையஸ்ட் ரேட்டிங் காரணத்தினால செகண்ட் சீசனை 12 எபிசோட்ஸாக எடுத்திருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் August 8, 2012 ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் தேர்ட் சீசன் 20 எபிசோட்ஸாக எடுத்திருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் June 5, 2013 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபோர்த் சீசனில் இதோட பேர் பேரானார்மல் விட்னஸ் ட்ரூ டெரர் அப்படின்னு வச்சு 13 எபிசோட்ஸாக எடுத்து June 28, 2015 ஃபர்ஸ்ட் எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திரும்ப ஃபிஃப்த் சீசன் 13 எபிசோட்ஸோடு எடுத்து 3rd August 2016 ஃபர்ஸ்ட் எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் 64 எபிசோட்ஸ் இருக்குது. இதில் ஹாண்டட் ஹைவே, தி டேஞ்சரஸ் கேம், ரெயின்மேன், த கேபின், த அப்பார்ட்மெண்ட், லேடி ஆன் த ஸ்டர்ஸ், எமிலி த இமேஜினரி ஃப்ரெண்ட், இப்படி நிறையா எபிசோட்ஸ் எனக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எமிலி தி இமேஜினரி ஃப்ரெண்ட். இசபெல்லான்ற 5 வயசு பொண்ணுக்கு எமிலின்ற ஒரு பேய் ஃப்ரெண்டாக இருந்ததா சொல்கிறாங்க. அந்த பேய்க்கு இசபெல்லாவோட அப்பா அம்மாவை கொஞ்சம் கூட பிடிக்காது. பட் இசபெல்லாவோட பேரண்ட்ஸ் எமிலிங்கிறது ஒரு கற்பனை அப்படின்னு நினச்சி விட்டுடுறாங்க. ஆனால் கொஞ்ச நாள் போக போக அவங்க வீட்டில் நடக்கிற அமானுஷ்யமான விஷயங்களை வச்சு எமிலிங்கிறது ஒரு கற்பனை மட்டும் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் இசபெல்லா கிட்ட போய் எமிலி கிட்ட பேசுகிறதையோ இல்லை விளையாடுறதையோ நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொன்னதை கேட்டு இசபெல்லா ரொம்ப கோவப்பட்டு, நீங்கள் போய் செத்துருங்க, நீங்கள் செத்தாதான் எமிலியோட நான் எப்போவுமே ஃப்ரெண்டாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு ஷாக்கான அவங்க பேரண்ட்ஸ் எமிலியோட விளையாடுறதை ஸ்டாப் பண்ணணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. பட் எல்லா குழந்தையும் பண்ணாதன்னு சொன்னால் எதை பண்ணுவாங்களோ அதே போல் இசபெல்லாவும் எமிலியோட விளையாடுறதுன்னு சொன்னதை கேட்காம ரொம்ப அக்ரஸிவ் ஆகி அவளோட விளையாடுறது இன்னும் அதிகமாயிட்டே போயிடுச்சு. இசபெல்லாவை கண்ட்ரோல் பண்ண முடியாத அவங்க பேரண்ட்ஸ் அந்த வீட்டை விட்டே போயிடலான்னு இசபெல்லாவை கூப்பிட்டு வீட்டை விட்டு போயிடுறாங்க. மறுபடியும் அதே வீட்டுக்கு போவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கதையை படித்ததுக்கப்புறம் எமிலிங்கிற கேரக்டர் என்ன ஏதோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே எனக்கு ஒரு கற்பனை. இன்ஃபேக்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இந்த சீரீஸை பார்க்கல, படிக்க மட்டும்தான் செஞ்சேன். உங்களுக்கு இந்த கதை கேட்டதுக்கப்புறமும் பேரானார்மல் விட்னஸ் பார்க்கணும்னு தோணுதா? அப்படி தோணுச்சுன்னா நிஜமாலுமே நீங்கள் ரொம்ப தைரியசாலி தான். பேரானார்மல் விட்னஸ் பார்த்துட்டு 64 எபிசோட்ஸில் உங்களோட ஃபேவரட் எபிசோடு எதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கேயும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். வித் திஸ் ஐம் சைனிங் ஆஃப். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.